பறையர் குலத்தை சேர்ந்தவன் பேசுறேன். நான் பேர் செந்தில். திருநெல்வேலி பக்கம் பேசுறாரு தினேஷ் மல்லர் சொல்லி. பரவாயில்ல, அவர் என்ன சொல்ல, நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்கள் அவர் வீரமாக இருக்கட்டும், வீரமான ஜாதியாக இருக்கட்டும், மேல் ஜாதிக்கோ போகட்டும், அவரை நாங்கள் யாரும் இது நாங்கள் எதிர்ப்பு பேசவே இல்லை. நாங்கள் வந்துட்டு தேவேந்திர குலத்தார் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே நாங்கள் எதிர்ப்பு பேச மாட்டோம். ஏன்னா பல்லர் பறையர் சக்லின்னு சொல்லி எங்களுக்கு மூத்த சதி சொல்கிறாங்க. அதில் எங்களை நாங்கள் ரெண்டாக இல்லாமல் அருந்ததியர் நாங்கள் சேர்த்துக்கிட்டு நாங்கள் பறையர் பல்லர் சேர்த்து மூணாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் நீங்கள் இல்லைன்னா பரவாயில்ல, மேலிடத்துக்கு போங்க, நீங்கள் சர்டிஃபிகேட்டு நீங்கள் நீக்குங்க. நீங்கள் எங்கே ஹைகோர்ட்டுக்கு போனால் கூட வந்துட்டு இந்து பல்லர்னு சொல்லி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வரும். உங்களுக்கு நீங்கள் என்னைக்கு நீங்கள் பல்லர்ன்ற சமுதாயத்தை நீங்கள் தேவேந்திர குலத்தார்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் மேல் ஜாதினு சொல்லி காமிங்க. நீங்கள் எஸ்சி கோட்டாலேருந்து நீங்கள் வெளியேறுங்க. நீங்கள் பரவாயில்ல, நாங்கள் ரொம்ப நான் உங்களை நாங்கள் பெருமைப்பட்டுக்கிறோம். நாங்கள் ஆனால் நீங்கள் என்ன ஆகும்னா எங்களை பறையர் வந்துட்டு நீங்கள் எங்களை சேர்க்காதீங்க, எங்களை சேர்க்காதீங்க. உனையை யாரா சேர்க்குறீங்க? நாங்கள் வந்துட்டு உனையை நாங்கள் எதுக்கு செத்து பேசுகிறோம்? நாங்கள் நாய் செத்து கிடந்தா கூட வந்துட்டு நாங்கள் வந்து பார்ப்போம், என்னான்னு கேட்போம். ஏன்னா நாங்கள் வந்து மனிதனாக பிறந்தவங்க, எங்களுக்கு ஆறு அறிவு எங்களுக்கு இருக்குது. அந்த அறிவு வச்சு தான் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். நாங்கள் அந்த அறிவு இருக்கிறனால தான் நாங்களும் பேசுகிறோம். உனக்கு அறிவு இருந்தால் நீ என்ன பண்ணுற? உன்னுடைய ஜாதின்ற மேலாண்மை வந்துட்டு நீ மேல்படுத்திக்க, மேலே இருந்துக்க. நீ பேசலாமடா, ஆயிரம் பேசலாம் வந்துட்டு. நான் வந்து தினே நான் வந்து மல்லர் நானே, நான் வந்து பெரிய நான் பெரிய ஆளு, பெரிய ஆள் சொல்லி பேசலாம். சர்டிஃபிகேட் கொண்டுடா, நீ சர்டிஃபிகேட்டை கொண்டு வா, நீ நீக்கிக்க. நீ உன்னை எவன்டா பேசுனே, உனே எங்கே பேசுனே? இதே கச்சனத்தை வந்துட்டு கச்சனத்தில் வெட்டி கொண்டானுங்க மூணு பேர்த்த ஊம்புனியா நீ? இல்லை கேட்குறேன் நான், அச்சனத்தில் மூணு வெட்டி கொண்டாங்கல்ல, அப்போ உன் ஜாதிக்குப்புறம் கூட்டிட்டு வா. நீ மேல் ஜாதிக்கு உள்ள எதுக்காக வெட்டி கொண்டாங்க? தாழ்த்தப்பட்டு சொல்லி தான் கொண்டாங்க உனையே. வேற நம்ம உனக்கு அவனுக்கு சுத்து தர ஜாதிக்காரன உனக்கு வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த ஜாதி ஈகோ தான், இந்த ஈகோவை நீ சர்டிபிகேட்டை கொண்டுவா. நீ இந்த மாதிரி எல்லா இடத்துங்களையும் போய் நீ வந்து உன்னுடைய கரையை புறாம நீ கியூர் படுத்து, அதுக்கப்புறம் நீ பேசிக்கலாம். நீ ஆயிரத்தை பேசு, ஆயிரத்தை பண்ணு, உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. நீ என்னடா, நீ எவ்வளோ அடிச்சனாலுமே தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன் இல்லை, எந்த ஜாதிக்காரனையும் தமிழனை எகுனிக்கல அடிச்சாலும் பறைய வந்து குரல் கொடுப்பேன், பேசுவேன். அதுதான் எங்களுடைய இயலாண்மை வந்துட்டு. நீங்க இருக்கிறேன்னா தேவையில்லை தினேஷ் மல்லர். நீங்க உங்களோட சமூகத்தை நான் ரொம்ப நான் மதிக்கிறேன். நீங்க முடிஞ்ச அளவு எங்க பறையர்னு சொல்லி சமூகத்தை நீங்க பேசாம பேசுனீன்றா தான் நீங்க பெரிய வேணிங்க. நீ பெரிய ஜாதிக்காரன். நீ என்னைக்கு நீ என்ன ஒப்பிட்டையோ அன்னைக்கே நீ எனக்கு கீழே ஆயிட்ட. நீயா நானான்ற மாதிரி ஆயிட்ட. நீ தான் நீயா உருவாக்குறத, நீ மேல கொண்டு போ. நீ பரவாயில்ல, உன் சமூகத்தை மேல மேல கொண்டுகிட்டே போனீங்க, எல்லாம் பண்ணு. கவர்மெண்ட்ல கோட்டா நீ உனக்கு நீ சீட்டு கேளு, நீ என்ன வேணா பண்ணு, பரவாயில்ல. அது அது உன்னுடைய திறமைகள் வந்துட்டு உளவாளி. நாங்கள் தேவேந்திர குலத்தோட வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உளவாளிகள் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் மற்ற ஜாதிக்கிற எல்லாமே என்ன பிறகு திணிப்புண்டையா? நாங்கள் ஊரா டேய், நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பத்து தலைமுறை காலமாக வந்துட்டு நாங்கள் உளவாளி. நாங்கள் வந்துட்டு ஏன்னா என்னை எப்படி நான் சொல்லுவேன், நீங்கள் வந்துட்டு நான் தோட்டி பையன் சொல்லி சொல்லுவேன். என்னுடைய ஊரில் வந்துட்டு முக்காவாசி பேர் வந்துட்டு பூராமே வந்துட்டு உன்னுடைய சமூக சந்தர்ப்பம் பூராமே மட வேலை பார்க்குறாங்க, கேதம் சொல்ல போகிறானுங்க, பணத்துக்கு செத்த உடனே கேதம் சொல்ல போகிறானுங்க, இரவு சொல்ல போகிறானுங்க. அவனை போய் இப்போ நிப்பாட்டு போய் அவனை பண்ண நீ தயவு செய்து வந்துட்டு இனிமேல் வந்துட்டு பறையர்ன்ற பேச்சை நீ என்னைக்கு எடுத்தையோ அன்னைக்கே நீ எனக்கு கீழே. நீ மேல் ஜாதிக்காரனா நீ மேலே மேலே போ. உனக்கு மேலே ஜாதிக்கார எத்தனை பேர் இருக்காங்க? உனைய குறைச்சிக்கிட்டு இருக்கானுங்க, வாழை அடிக்கிறானுங்க, வாழை வெட்டுறானுங்க, வாழை குத்துறானுங்க. அங்கே போய் பேசுடா, வேற ஜாதிக்காரன்ல எவன் சாகட்டும், எவன் பண்ணட்டேன், இலங்கையிலேருந்து அந்த வெட்டி கொண்டானுங்க, சுத்து கொண்டானுங்க, அதுக்காக குரல் கொடுக்குற யாரா? இதே பறையன் தான் கொடுத்துட்டு இருக்கேன் அதிகமாக வந்துட்டு விடுதலை சிறுத்தை சொல்லி ஒரு உருவாக்குனது யாரா? பறையன் தான் வந்துட்டு. எங்களை திருமாவளம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கலாம் இல்லை. நான் ஜாதி, நான் இந்த பிறப்பை வந்துட்டு நான் கௌரவமாக வாழணும். பறையனா பிறந்ததை நான் கௌரவமாக நினைக்கிறேன். நீ பல்லனா பிறந்த கௌரவமாக நினைச்சுக்க. நீ உன்னுடைய அந்த சர்டிஃபிகேட்டை, இந்து பல்லன்ற சர்டிஃபிகேட்டை நீ எடுத்து உன் மக்களை பூராமே நீ மீட்டெடுத்து கொண்டு வா. நீ உண்மையான ஜாதி வெறியன், நல்ல ஒரு கோட்பாடு உள்ளவன். முடிஞ்ச அளவு நீ என்ன பண்ணுறேன்டா, இந்த பறையர்ன்ற பேச்ச பேசுறதுக்கு நீ எகினியும் கொண்டு வராத. நீ தான் பெரிய ஆள், உன் ஊரில் பேசிக்கலாம். நீ வந்துட்டு ஆயிரம் பேர் தலைக்கட்டு இருப்பேன், அதே வந்துட்டு திருநெல்வேலி சொல்கிறீங்க நீ, அதே வந்துட்டு விருதுநகர் மாவட்டத்தில் இதே வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் ஏன் ஆளு இருக்கேன், ரெண்டாயிரம் தலைக்கட்டு இருக்கேன், அங்கே போய் நீ பேசிப்பாரு. இதே வா அங்கே வந்து பேசு, மதுரையில் வந்து பேசு. நீ சுத்துப்பட இந்த கிழக்க வேணா பேசலாம், ஈஸ்டில் வேணா பேசுகிறேன். நீ நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் குரல் கொடுறான். பறையும் இருக்கா? இல்லாத ஊரே இல்லை. ஆனால் பல்லன் இல்லாத ஊர் அதிகமாக இருக்குது.
அதை என்னால் சொல்ல முடியுமா நடந்துட்டு? தயவுசெய்து தினேஷ் மல்லர், நான் ரொம்ப நான் தேவேந்திர குலத்தில் ரொம்ப மதிக்கக்கூடியவேன். ஏன்னா என்னுடைய ஊர்லேயும் வந்துட்டு இருக்கானுங்க, அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. சாரி, நான் உனையத்தான் இவ்வளோ பேசினேன் உகராமே, உனையத்தான் உன்னுடைய இது மாதிரி தான் பேசினேன் நான். என்னுடைய ஊரில் அதிகமாக இருக்காங்க. நான் அவங்ககிட்ட அதிகமாக சோசியலில் பழகுறேன், அண்ணன் தம்பி மாமா மச்சன் சொல்லி பழகுறேன். என்கிட்டயும் அப்படி தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் ஏங்கிற காமிக்க மாட்டாங்க. ஏன்னா தராதரம் பார்த்து பேசணும். எங்கனையும் வந்துட்டு குழு கொடுக்கணுன்றது கொடு. அப்போ உனக்கு உன்னுடைய ஜாதி நான் ஒப்பிட்டு வந்து நாங்கள் வந்துட்டு கோஷம் போடுறோம், நாங்கள் வந்து கூட்டம் போடுறோம், நாங்கள் பேசுகிற வைக்கிறோம் தான். நீ அந்த இடத்துல நீ பப்ளிக்காகவே நீ நோட்டீஸ் அடிச்சு ஒத்துனையே, ஊர் ஊர் சமூகத்துக்கு வெளிப்படுத்தினையே, அப்போ நீ பெரிய ஆள். உனக்கு என்னடா தெரியும், உனக்கு என்ன தெரியும் தினேஷ் மல்லர், உனக்கு என்ன தெரியும்? உனக்கு யூடியூப்ல இந்த மாதிரி பகிர்வு வந்துட்டு நீ விடவே கூடாதுங்க. நீ விடுறதா இருந்தால் நீ ஆயிரத்தை விட நீ திருமாவளம் பேசுறாப்புலாம் திருமாவளம் பேசுவாப்புல. எங்க உனையந்து இல்லை, நாய் சித்த கிடந்தா கூட தன்னோட நாய் சித்த கிடந்தா உடந்துட்டு எதற்காக இத்தனை ஜீவராசி கொண்டைகள்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த மனித உரிமை இருக்கு வந்துட்டு. அதனாலதான் பேசுறாப்புல, அதைத்தான் நானும் பேசுவேன். உன் ஜாதிக்காரன் உன்னுடைய ஜாதிக்காரன் வந்துட்டு எங்க ஊர்ல இருக்காங்க, நான் அவங்கள ஒருத்தர் அடிக்கும் போது நான் பார்த்துட்டு போனா நான் மாமான்றேன் மச்சான்றேன். நெய் என்ன வேற ஜாதிக்காரன் பூராம பற்றியும் பேசுறேன், அவங்கள அடிக்கும் போது பார்த்துட்டு போட்டிருப்பேனா? பழகுனர்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பேசுவோம், நாங்க கேட்போம். நீ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஜாதி வேற்றுமையை வந்துட்டு நீ எதுவுமே இது பண்ணாத, உன்னுடைய ஸ்டேட்டஸை நீ உயரப்படுத்திக்கிட்டு அப்புறமா நீ ஆயிரத்தை பேசு, நீ அப்புறமா நீ சொல்லு. நீ பரவாயில்ல, நீ லைவ்ல நீ எவ்வளவோ மிச்சம் எடுக்கிற உன்னோட ஜாதியை பத்தி, நீ எவ்வளவோ நீ மிச்சம் எடுத்து என்னென்னது சொல்ற, நீங்க எங்க ஜாதி பெருசு பெருசுன்னு சொல்லி ஒவ்வொன்று ப்ரூவ் பண்றைய. பெருமைதான், பெருமைதான். அதனால வந்துட்டு உங்களை வந்துட்டு இழிவா நினைக்கவே இல்லை, உங்க தப்பா நினைக்கவே இல்லை, உங்களுக்கு குறைபாடா பேசவே இல்லை. அதெல்லாம் பெருமைதான், பரவாயில்ல. நீ அப்படித்தான் இருக்கணும். நம்மளுடைய வரலாறு வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு நம்ம பத்திரப்படுத்திக்கிட்டே வரணும். நம்ம எடுத்து காமிச்சுட்டு நம்ம பின்னோடைய மக்களுக்கு போறாந்து காமிச்சுக்கிட்டே வரணும். அதுதான் நல்ல ஒரு மனிதனுக்கு உண்டான அறிவு. தமிழர்களுடைய உலக நாடு 1000 பேசலாம் வந்துட்டு, இன்னைக்கு டெக்னாலஜி 1000 பேசலாம். தமிழர்களுடைய வழிபாடு தான் முதல் வழிபாடு. முதல் தோன்றியதான் கல் தோன்றி மண் தோன்றியா முன் பிறந்தவன் தான் தமிழ் வந்துட்டு. இன்னைக்கு பேசலாம், பிரிட்டிஷ்காரன் பேசலாம், 1000 பேர் பேசலாம். அந்த தமிழ் வயத்தில் பிறந்தவன் நான், திராவிடம், அன்றைய திராவிடம் பறையர். நாங்கள்லாம் யார் தெரியுமா? நாங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? நாங்கள் தான் வந்துட்டு எல்லாம் யார் சிவன் பிள்ளைன்னு சொல்றாங்க. சிவன் யார் தெரியுமா? சாம்புவான். நாங்கள் சிவன் வழி பிறந்தவங்க. அப்படி பார்த்தா நாங்கள் தான் மேல் ஜெயஞ்சல் வந்துட்டு. அந்த பேச்சுக்கு எங்களுக்கு இடமே இல்லை. நானாக இருந்துட்டு போகிறேன், நீ இருந்துட்டு போ. நீ மாற்றி இருக்கோம்னா நீ மாற்றி இருந்துக்க, நீ எங்கே சேர்க்காது நீங்கள் சரியா? இதான் பர்சனல் லாஸ்ட். தினேஷ் மல்லர், வணக்கம்.